புதுச்சேரியில் எந்த துறையை எடுத்தாலும் ஊழல் மயம்தான் இன்னும் சில மாதங்களில் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் விழாவிற்காக பந்தல் அமைக்கும்போது பந்தல் சரிந்து விழுந்த விபத்தில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் மேலும் படுகாயமடைந்த இரண்டு பேரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் காவல்துறையில் பணியாற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்பட நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் இன்று ஒரே நாளில் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இதில் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் மேலும் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர் புதுச்சேரியில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது வேலை நிறுத்தத்தின் போது இடையூறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொழிற்சங்கத்தினருக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது மத்திய அரசு குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வாங்கியும் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை என்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதை அடுத்து பாரதி பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டது புதுச்சேரியில் ஏழை மாணவர்களின் உயர்கல்வி கனவை தட்டி பறிக்கும் கியூட் தேர்வை தடை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கோரிக்கை விடுத்துள்ளார் புதுவையில் வாரிய தலைவர் பதவி தொடர்பாக பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் சந்தோஷ் ஜி புதுவை எம்எல்ஏக்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் இக்கூட்டத்தில் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மது அருந்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீனியர் எஸ்பி தீபிகா எச்சரித்துள்ளார் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பிப்டிக் நிறுவனத்தில் பணிபுரியும் தொண்ணூற்றி ஆறு தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரியில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பொது வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் வேலை நிறுத்த பந்த் போஸ்டர்களை பேருந்து தொழிலாளர்கள் பேருந்துகளில் ஒட்டி தொழிலாளர்களிடம் ஆதரவு திரட்டி வருகின்றனர் சீனாவில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி விபத்துக்குள்ளான போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு ரக விமானத்தில் பயணித்த நூற்றி முப்பத்தி இரண்டு பேரும் உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அரசு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க